அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக ஆண்டவரே. இந்த மாசத்தின் முதல் நாளில் ஆண்டவரே, தேவன் கொடுக்கிற மன்னாவோடு கூட இந்த மாதம் முழுவதுமாய் நாங்கள் உயிர் வாழ என்று உதவி செய்வீராக. அப்பாவுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீங்கள் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காரலாம், எல்லாரும் உட்காரலாம். எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் அதுதான். ஐ ஹாவ் பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ. எனக்கு உங்களுக்கு என்ன செய்யணும் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். எனக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது தீமைக்கு ஏதுவானது அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானது. ஆமீன் சொல்லுங்களேன். ஐ ஹாவ் பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ. நான் உனக்காக நிறைய திட்டங்களை. நான் நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை சொல்லும் போது, தாவீதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது, தாவீதை பற்றி சொல்லும் போது சொன்னேன், தாவீது வீட்டுக்குள்ளே வரும்போது, தாவீது வீட்டுக்குள்ளே வரும்போது ஊரில் இருக்கிறவன் தாவீதை பார்த்து பிரயோஜனம் இல்லாதவன் நினச்சான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க உதவாதவன் நினச்சாங்க. ஆனால் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவனை ராஜாவாய் நினச்சார். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த மாதத்தில் கூட நான் அதே தான் பேச காத்திருக்கிறேன். உங்களை ஊர் உலகம் உங்களை வச்சு என்ன பிளான் பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா கர்த்தர் உங்களை வச்சு பிளான் பண்ணிருக்கிறது என்ன தெரியுமா? அழிவுக்கு நேரானது அல்ல, சமாதானத்துக்கு நேரான திட்டங்களை என் ஆண்டவர் உங்களை வச்சு பிளான் பண்ணிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். I have plans to prosper you. உன்னை நான் விருத்தியாக்குவேன். ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கிற கர்த்தர் தான், நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து காட்டி, ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை அப்படியே ப்ராஸ்பரிட்டிக்கு நேராய் கொண்டு போகிறார் என்கிற காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 1 Samuel 16:14-23 நம்ம வாசிப்போம். ஆனால் வெறும் 23வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 23வது வசனம், 1 Samuel 16:23 வசனம். ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். தாவீதை கொல்லணும்னு நினைக்கிறவன், தாவீதுக்கு விரோதமாக நிற்கிறவன், தாவீதோட பெரிய சத்ரு யார் தெரியுமா? சவுல். ஆனால் சவுலுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருந்துச்சு. என்ன வீக்னஸ்னா, அவனுக்கு அப்பப்போ பேய் பிடிக்கும். ஆமீன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ பேய் பிடிக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுறது புரியுது? அப்போ உங்கள் கூட வர்றதெல்லாம் மனுஷங்க கிடையாது. உங்களை வேதனைப்படுத்துறதுக்காகவே சில ஜந்துங்க கூடவே வருது. ஏன்டா இவன் சடனாக இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு நம்ம யோசிக்கிறோம். அவனுக்குள்ளே அப்பப்போ அந்த பேய் வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறான், உனக்குள்ளே ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிற, நீ அந்த ஆயுதத்தை வாசிக்க வாசிக்க அவனுக்குள்ளே இருக்கிற எல்லாம் பேயும் துரத்துகிற அளவுக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆண்டவர் நம்மளை அவ்வொன்னமாய் வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்கள், நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது, என் தேவனுடைய கையினால் உருவாக்கப்பட்டதான தேவனுடைய ஆயுதமாக. நான் உன்னை அழிக்க உருவாக்கலை, நான் உன்னை ப்ராஸ்பர் பண்ண ஆசைப்படுகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். உன்னை விருத்தியாக்க போகிறேன். தாவீதை ஆண்டவர் விருத்தியாக்குறதுக்காக தாவீது யூஸ் பண்ணதான சில டூல்ஸை மாத்திரம் இன்றைக்கி நான் சொல்லி என் செய்தியை நான் முடிக்க போகிறேன். ஒரு 4 டூல்ஸை அவச்ச ஆண்டவர் தாவீதை உருவாக்குறார். ஆமீன் சொல்லுங்களேன். சாதாரணமான ஆளாய அல்ல,
ஆண்டவர் அந்த ஊருக்கே ராஜாவாய் தான் இதை உருவாக்குறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உருவாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அழிவுக்கு நேராய் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் முழுவதுமாய் அழிவுக்கு நேராய் கர்த்தர் என்னை வழி நடத்த மாட்டார், என்னை செழிப்புக்கு நேராய் என்னை உயர்த்த காத்திருக்கிறார். ஆமென், ஆமென். தாவீதை வச்சு ஒரு நாலு காரியங்களை ஆண்டவர் உருவாக்குறார். முதல் காரியத்தை 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் அனுப்பி போதும். பைபிள் சொல்லுகிறது எங்க இருக்கிறான் தாவீது, எங்க இருக்கிறான்? ஆட்டு மந்தையில். அப்போ முதல்ல ஆண்டவர் அவருடைய ராஜாவை எப்படி உருவாக்குவார் தெரியுமா? பக்கத்தில் இருக்கவங்க கண்ணத்தை பிடிச்சி சொல்லுங்கள், ராஜாவே என் கர்த்தர் உன்னை எப்படி உருவாக்குவார் தெரியுமா? முதல்ல எப்படி உருவாக்குவார்? ஆனால் நீ தனிமையாக்கப்படுவாய். ஆமென். டி மைனர் குறா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எந்த பாட்டு சொல்லுங்கள்? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. என்னை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா, எங்க பாஸ்டர் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறீங்கன்னு கேட்டா, கூட்டத்துக்கு நடுவில் நான் பாட்டே எழுதலைங்க. ஏன்னா கூட்டம் வரும்போது சத்தம் வந்துடுதா, அப்போ கர்த்தர் சத்தம் கேட்க முடியறதில்ல. நான் தனிமையில் இருக்கும்போதுதான் என் கர்த்தர் என்னை வழி நடத்துகிறத என்னால் பார்க்க முடியுது. அல்லேலூயா. அங்கே எழுதின பாட்டு தான், கண்ணின் மணி என்று என்னை அழைத்தவரே. அந்த தனிமையில் எழுதின பார்த்தான், கரமிடித்து என்னையும் நடத்திடுமே நடக்க முடியலப்பா. அந்த இடத்துல தான் எழுதினது, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. கிருபை 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 எல்லாமே எழுதினது எங்க? தனிமையில. அப்போ தனிமையில் இருக்கும் போது என் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீ தனிமையில் இருக்கும் போது பிசாசானவன் உங்களை அழ வைக்குவான், உங்களை வேதனையில் இருக்க வைக்குவான். ஆனால் என் கர்த்தர் அப்படி இல்லை. நீ தனிமையில் இருக்கும் போது தான் என் கர்த்தர் ஒன்றை உருவாக்குகிறார். அப்போ நீ வாழ்க்கையில் ப்ராஸ்பர் ஆகணும், நீ வாழ்க்கையில் செழிக்கணுமானால் முதல் ஆயுதமே நீ தனிமையில் இருக்கணும். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அற்புதம் செய்கிறாரோ அற்புதம் செஞ்சு முடிச்சு உடனே தனிமையை பார்த்து ஓடிடுவார். இயேசு கடற்கரைக்கு கடல்ல நடந்து வரத்துக்கு முன்னால எங்க இருந்தார் தெரியுமா? கடல்ல நடந்து வரும்போது சீஷர்கள் படகுல இருக்கும்போது ஏய் பேய் பிசாசு வருதுறான் பயந்தாங்க. ஆனா இயேசு அதுக்கு முன்னால எங்க போயிருந்தார் தெரியுமா? தனியில போய் ஜாமன்ல போயிருந்தார். 40 நாள் உபவாசம் எடுத்து ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னால தனிமையில போய் ஜாமன் போயிருந்தா. சாவரத்துக்கு முன்னால கெச்சமென் மலையில தனிமையில போய் ஜாமன் போயிருந்தா. அப்போ தனிமையில போகிறது ஒரு அர்த்தத்தோடு தான். ஓ வாழ்க்கையில ஜனங்க உன்னை விட்டு உதறி போகிறாங்களா, உன்னை விட்டு வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்களா, அதுக்கு அர்த்தம் நீ அழிய போறன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு அர்த்தம் கர்த்தன் உயர்த்த போகிறான். எத்தனை பேர் கூடாமன்னு சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில் தனிமையாக இருக்கிறீங்க? தனிமையாக இருக்கவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஆமென். தனிமையாக இருக்கிறவங்கள தான் கர்த்தர் தொட்டுட்டு இருக்கிறார். உங்களை ஜனங்க விடணும். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, உங்களை ஜனங்க விட்டா தான் நீங்கள் கர்த்தரை பிடிப்பீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ராஜாவாகிறது சாதாரணமான காரியம் அல்ல. ராஜாவாகணுமானால் நீ தனிமையில் தேவனோடு கூட உனக்கு ஒரு உறவு இருக்கணும். நீ செழிக்கணுமானால் நீ சாதாரணமாக செழிக்க முடியாது, உனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஒரு தொடர்பு இருக்கணும். வேதம் சொல்கிறது, ஒருவன் என்னிலும் நானாலும் அவனிலும் நிலைக்கும் போது மாத்திரம்தான் நான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்போ ஆண்டவருக்கும் நடுவில் ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும். எல்லா ராஜா எங்க உருவாக்கப்படுவாங்க தெரியுமா? எல்லா ராஜா கத்தி சண்டையில் உருவாக்கப்படுவாங்க. எல்லா ராஜா நல்ல எல்லா எக்ஸசைஸ் பண்ணி உருவாக்கப்படுவாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உருவாக்கப்படுவாங்க. ஆனா தேவனுடைய ராஜா அப்படி இல்லை. வனாந்திரத்துல என் தேவன் கூட்டு போய் தனியா அவன் மேல கைய வச்சு என் கர்த்தர் அவனை உருவாக்குவா. முதல் காரியம், God will take you to a place of loneliness.
ரெண்டாவது காரியம் 18வது வசனத்தை வாசிங்க. அவன் யாரு? வாசிப்பதில் என்னவா? இவன் எப்படி தேறினா பெரிய ஆளாயிடுச்சான். ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. என்னைக்கு ஆண்டவர் நம்மளை தனியாக கூட்டு போறாரோ, அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வரும்போது நம்ம படிக்காதவனோ தேராதவனோ உதவாதவனோ ஆய் திரும்பி வரமாட்டோம். ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்துட்டு வந்தவனே ஆண்டவர் அங்கே தீட்டி 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 வெளியே அனுப்பும் போது பார்த்த ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளாக வரான். அவன் யார்? தேறினவன். யாரு? உதவாதவன். இன்னைக்கு தேறினவன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்குறான். தட் மீன்ஸ் செகண்ட் திங் இஸ் த டூல் ஆஃப் சீக்ரசி, த டூல் ஆஃப் சாலிட்யூட், the tool of secrecy. Secrecy in sonna en kartar orthana kootu pograna alal uruvaakuvar. Amen solunga. Pakkathula irukavanga kaiya pidichu solunga, en kartar onna orthara prayojana paduthuradhukku munnala modalla avana en aandavar uruvaakuvar. Ethana per amen solringa? Bible la apdi yaradha orthara solunga paakalam, kootu poi aandavar uruvaakunada? Yosepa, Eliyava. எலியா கர்மல் மலைக்கு போகிறதுக்கு முன்னால் எங்கே ஒளிஞ்சிருந்தான்? கேரி தாத்துக்கிட்டேன். அவன் ஒளிஞ்சிருந்தான், அவனுக்கு தெரியாது. அடுத்த நாள் கர்மல் மலைக்கு முன்னால் எல்லாருக்கு முன்னால் இவன் தான் ஹீரோ ஆக போகிறான். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மறைஞ்சிருக்கிறீங்க. எல்லாருக்கும் நடுவில் என் கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. எலியா மாத்திரம் இல்லை, எலிசா ஏறக்கூடிய எலியா கூட 20 வருஷத்துக்கு மேல கூடவே 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 இருக்கிறோம். மறைஞ்சே ஒரு வாழ்க்கை. மோசைய கவனிச்சு பாருங்க. மோசை போய் ஜெத்ரோவுடைய ஆடுகளை மேய்த்து இருக்கிறான். ஆடுகளை 40 வருஷம் மேய்க்கிறான். 40 வருஷத்துல ஆண்டவர் அவனை அழிச்சாரா? இல்ல, உருவாக்கினான். ஆண்டவர் உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறார். நான் உனக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். அது அழிவுக்கு நேரான திட்டம் அல்ல, அது சமாதானமும் சந்தோஷத்துக்கு நேரான திட்டம். God has a plan for you and the plan is to prosper you. உருவாக்குறதுக்கா உன்னை மேல கொண்டு போகிறதுக்கா ஆண்டவர் திட்டத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூணாவது காரியம் முதல் எஸ் என்னது? சாலிட்யூட். ரெண்டாவது எஸ் என்னது? சீக்ரசி. மூணாவது எஸ் 15வது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க. பதினேழாவது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. பதினேழாவது அதிகாரம் 15வது வசனம். தன் தகப்பனுடைய ஆடுகளை. மூணு வசனத்துக்கும் என்ன 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 சிமிலாரிட்டி? மூணு வசனங்களுக்கும் ஒரு காரியம் ஒன்னாவே இருக்கும். என்ன காரியம்? மூணு இடத்துலயுமே தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆடு மேய்ச்சிட்டே இருக்கிறான். அப்போ டூல் ஆஃப் டூயிங் த சேம் திங், ஃபேத்ஃபுல்லா ஒரு காரியத்தை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்க. சர்ச்சில் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்க, இதை தொடக்கிறதுன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் தொடக்கும் போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செகண்ட் டைம் தொடக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு வாரம் இதையே தொடச்சிட்டு உங்கள் கையில் மைக் கொடுக்காம வருஷிப்பை கொடுக்காம உங்களை வந்து பெரிய ஆளாக உங்கள் பேரை சொல்லாமல் ஒரு வருஷமாக இதை தொடக்கவே வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் செய்வீங்களா? நான் வேறு சர்ச்சுக்கு போகிறேன்னு வீங்க.
ஆனால் தாவீது கிட்ட இருந்த பெரிய ஆயுதம், ஆண்டவர் அவனை உருவாக்குனதுல பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அவனை கொண்டு போய் வனாந்திரத்தில் அதே வேலையை செய்ய வைக்கிறார். ஆனால் வருஷம் 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 தோறும் அவனுக்கு ஆக்சுவலாக வந்து நடுவில் வந்து சாமுவேல் அனாயின் பண்ணுறான். அனாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவன் போய் மறுபடியும் ஆடுகளை மேய்க்கிறான். அவன் கோலியாத்தை முறியடித்ததுக்கு அப்புறம் கூட போய் ஆடுகளை உண்மையாக மேய்க்கிறான். நீ எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஆயுதம் என்ன தெரியுமா? என் கர்த்தர் சொன்னதை நேர்த்தியாய் செய்கிறவனை என் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொன்னதை ஒழுங்கா செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். அது சேம் திங்கா இருந்தாலும் பரவாயில்ல. இஃப் இட் இஸ் த சேம் திங், இஃப் இட் இஸ் அ ஸ்மால் திங், எதுவா இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சின்ன காரியமா இருந்தாலும் வந்து ஒரு மூளையில் உட்காந்து ஆராதனையை நீ வெறும் அட்டன் பண்ணுன்னு பல வருஷமாக 10-20 வருஷமாக வந்து அட்டன் பண்ணுன்னு சொன்னாலும் வந்து ஒழுங்காக உட்காந்து அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். கர்த்தர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல. ஏன்னா ஆண்டவர் சாதாரணமான ஒரு ஆளை உருவாக்கலை, ஒரு ராஜாவை உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். நாலாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நாலாவது காரியம் 17வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்களானால் 17வது அதிகாரத்தில் 34வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் வனாந்திரத்தில் சத்ருக்கள் உடைய போராட்டத்துக்கு நடுவில் இவனை உருவாக்குறார். ஆமேன் சொல்லுங்களேன். சிங்கங்கள் வருது, சிங்கங்களுக்கு நடுவில் ஆண்டவர் இவனை போய் சண்டை போட செய்கிறார். அந்த இடத்துல என்ன வருது? வேற இன்னொன்று வருது. என்ன வருது? கரடிகள் வருது. கரடிகளுக்கு நடுவில் சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் சண்டை போட வருவாங்க, ஆனால் அவர்களுக்கு நடுவுலையும் என் கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாய் போராட வருகிறார்கள், ஆனால் நீங்கள் நினச்சிடக்கூடாது, ஐயோ ஏண்டா இவ்வளோ போராட்டம், இல்லை, என் கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். எதுக்காக? என் கர்த்தர் உங்களை செழிப்புக்கு நேராக உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார், ஆசீர்வாதத்துக்கு நேராக உருவாக்கிட்டு இருக்கார். ஆமீன் சொல்லுங்களேன். அவனுக்கு வந்த எதிர்ப்புகள் பாருங்க, சிங்கங்கள் வந்துச்சு, கரடி வந்துச்சு, கோலியாத்து வந்தான். கோலியாத்து வந்தது மாத்திரம் இல்லை, கூட இருக்கிறவங்க, நீங்கள் உங்களுடைய எனிமீஸை நீங்கள் கவுண்ட் பண்ணணும்னா இப்படி எல்லாம் கவுண்ட் பண்ணலாம். ஒன்று சத்தம் போட்டுகிட்டே வரும், அதான் சிங்கம். இன்னொன்று கருப்பாக பயங்கரமாக வரும், அதான் கரடி. இன்னொன்று நீங்கள் எட்ட முடியாத அளவுக்கு மேலே வரும், அதான் யாது? கோலியாத்து. ஆனால் சிலது வரும், கூடவே இருந்து வரும், அதான் யார்? கூட பிறந்த சகோதரர்கள் ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்குனது மாத்திரம் இல்லை, கேலி பண்ணாங்க, உங்களை அடித்தட்டத்துக்கு மட்டம் தட்டியே வச்சுருந்தாங்க. இவ்வளோ பாடுகளுக்கு நடுவில் ஒரே ஒரு உள்ளம் துடிச்சுக்கிட்டே இருக்குது, துடிச்சிட்டே இருக்கிற அந்த உள்ளத்தை கர்த்தர் பார்த்தாரையா? கர்த்தர் பார்த்தார். யார் உங்களை பார்க்குறாங்களோ இல்லையோ, என் ஆண்டவர் உங்களை பார்க்குறவராக இருக்கிறார், உன்னுடைய வேதனையை பார்க்கிறவராக இருக்கிறார், உன்னுடைய பலவீனத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் வந்து உங்கள் இருதயத்தை கீறுறத அவர் பார்க்குறார், உங்கள் மனசை உடைக்கிறத அவர் பார்க்கிறார், உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்க்கிறார். என் ஆண்டவர் ஏன் இவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவர் நம்மளை பார்த்து சொல்கிற வாக்குத்தத்தம், ஓ வாழ்க்கையை நான் பிளான் பண்ணியிருக்கிறேன், அது அழிவுக்கு நேரான பிளான் அல்ல, அது செழிப்புக்கு நேரான பிளான். அதை அழிக்க 1000 பேர் உன் பக்கத்தில் வந்தாலும் அது உன்னை அணுகாது, என் கரம் மேலேயே இருக்கும். நீ சின்ன பையனாக இருந்தாலும் ஊர் உன்னை உதவாக்கறன்னு பார்க்கும், உனக்கு உதவாதவன்னு ஊர் உன்னை பார்க்கும், ஆனால் நான் உன்னை ராஜாவாய் பார்க்கிறேன். உண்மையான செழிப்பு நான் என்ன தெரியுமா? உண்மையான செழிப்பு என்பது நம்ம எல்லாருமே
தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இவ்வளோ பாடுகளுக்கு நடுவில் இருந்து தாவீது வெளியே வரும்போது அவன் ஒரு ஸ்கில்ட் மேனாக வெளியில் வந்தான். ஸ்கில்டு மேனுனா அவனை மாதிரி புத்திசாலி யாரும் இருக்கலை, அவனை மாதிரி புத்திசாலி யாரும் இருக்கலை. ஒரு ஸ்ட்ராங் மேனாக வெளியில் வந்தான். எப்படி வந்தான்? ஒரு ஸ்ட்ராங் மேனாக. நான் சொல்கிறேன், உன் பிள்ளை பாடுக்குள்ளே போகுதா? நீங்கள் புரிஞ்சுக்கணும், என் பிள்ளை இந்த பாட்டில் செத்து போயிடாது. என் பிள்ளை வெளியில் வரும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேனாக வெளியில் வரும். மூணாவது மாத்திரமில்லை, அவன் ஒரு ஸ்ட்ரைக்கிங் மேன். ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுகிற அளவுக்கு உன் அழகியும் மந்தஸ்தியும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை பார்த்தா ஆமீன் சொல்லுங்களேன். நீ கிழிஞ்ச துணியை போட்டுட்டு ஓ தெரு தெருவாக பிச்சை எடுத்துகிட்டு நடப்பேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு நடுவில் கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சு எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் உன்னை உயர்த்த என் தேவன் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்கிறீங்க? ஸ்கில்டு மேனாய் தாவீதை மாற்றினார், ஸ்ட்ராங் மேனாய் மாற்றினார், ஸ்ட்ரைக்கிங் மேனாய் மாற்றினார். நாலாவது சாங்க்டிஃபைடு மேனாக ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாய் என் ஆண்டவர் மாற்றினார். ஆமீன் சொல்லுங்களேன். அதனால தான் தாவீதுக்கு எவ்வளோ உயர்வு. எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு சீட்டு வந்துச்சு தெரியுமா? சொல்லி அவன் ராஜான்னு சொல்லி பல வருஷத்துக்கு அப்புறம் தான் அவன் ராஜா சீட்லேயே உட்கார்ந்தான். ஆனாலும் அவன் சீட்டுக்காக அலையில, பணத்துக்காக அலையில, அவன் எப்பவுமே நினச்சது வேறு இடத்தில் 1000 நாட்களை விட என் தேவனுடைய பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று என் பேர் வாங்கினான் தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் அவனை சாலிட்யூடில் உருவாக்கினார், சீக்ரஸியை கற்றுக் கொடுத்தார், சேம்னஸில் அவனை உருவாக்கினார், ஸ்ட்ரகிள்ஸுக்கு நடுவில் அவனை ராஜாவாய் மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னையும் அவனமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். வாக்கு தத்துவத்தை விடாதீங்க. வாக்கு தத்துவம் என்னது? God has bigger plans for me. He has designed a plan for me. And the plan is not to destroy me. The plan is to prosper me. என் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் அப்படியே தலையை வணங்குவோமா? ஆண்டவரே, என்னை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறீங்க, என்னை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறீங்க, என்னையே ஆண்டவரே உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். ஆம் ராஜா, அப்பா என் தேவனுடைய கரம் என் கூட இருக்கட்டும். அப்படியே முழங்கால் படிவிடுவீங்களா? இந்த மாதம் முழுசுமாய் என் கர்த்தர் தான் நம்மளை தாங்கணும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, இந்த மாதம் முழுசுமாய் கர்த்தர் தான் நம்மளை தாங்கணும், மனுஷன் நம்மளை தூக்கி போட்டுருவா, மனுஷனால் நம்மளை தூக்கி சுமக்க முடியாது, ஆனால் என் கர்த்தர் நம்மளை தாங்கணும், என் ஆண்டவர் நம்மளை தாங்கணும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறது, ஐ ஹாவ் பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ, ஐ ஹாவ் பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ. நிறைய பேர் உனக்கு விரோதமாய் நிறைய திட்டங்களை போட்டிருக்கலாம். ஏன் பிசாசானவன் நிறைய திட்டங்களை போட்டிருக்கலாம். இந்த மாதத்தோட குடும்பத்தை உடைச்சிடணும், இவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முடிச்சிடணும், அவ்வளோதான், நீ இனிமே செழிக்க மாட்டேன்னு பிசாசை நிறைய திட்டங்களை போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை அழித்து அந்த பேப்பரை கிழித்து என் கர்த்தர் ஒரு புது வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார். நான் உனக்கு ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறேன், உன்னை அழிக்கிறதுக்காக அல்ல, உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை என் ஆண்டவர் ப்ராஸ்பரிட்டிக்குள்ள வழி நடத்த போகிறார். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே.
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக என் தேவன் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த ஏழாவது மாதம் ஆண்டவரே, இது மனுஷனுடைய மாதம் அல்ல, ஏழாவது மாதம் என் கர்த்தருடைய மாதம், என் கர்த்தரனை ஆசீர்வதிக்கிற மாதம், கர்த்தருடைய திட்டங்களை என் வாழ்க்கையில் நிறைவேறுகிற மாதம், கர்த்தர் என்னை வழி நடத்துகிற மாதம். ஆண்டவரே நீங்கள் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வழி நடத்துங்க. எல்லா பலவீனங்கள் ஆண்டவரே, போன மாதம் கேட்ட எல்லா பேட் நியூஸஸ் எல்லாமே இந்த மாதம் மாறிடுச்சோம். இந்த மாதம் என் கர்த்தருடைய மாதமாக ஆண்டவரே இருக்கத்தக்கதா என் ஆண்டு உதவி செய்யுங்க. எங்களையே தாழ்த்துகிறோம், என் தேவாதி தேவனை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி கண மகிமெல்லாம் மறுவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள